ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ரம்னி சிந்தி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூ பிரவேஷிக்காலில் செகண்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏகாங்கி பார்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டே அதுதான் செகண்ட் புக்கில் இதில் செகண்ட் லெசன் வந்து பார்த்திங்கன்னா பீம் அவுர் ராக்ஷஸ் இந்த லெசனில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு டிப்னி பக்காசூர் அப்படின்ற அந்த டிப்னியை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பேன் கேரக்டர் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் இப்போ நம்ம வந்து பக்காசூர் அப்படின்ற கேரக்டரை பற்றி டிப்னியாக வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஃபைவ் மார்க்ஸ் உங்களுக்கு நியூ புக்கில் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இந்த டிப்னி வந்து இருக்குது விஷால்காய் ராக்ஷஸ் பக்காசூர் தான் விஷால்காய் அப்படின்னா ஜெயிண்ட் அப்படின்னு அதாவது ரொம்ப பெரிய உருவமாக இருக்கிறவங்களா ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் விஷால்காய் ராக்ஷஸ் ராக்ஷஸ்னா அரக்கன் மான்ஸ்டர் ஸோ ரொம்ப அகலமான உருவத்தை கொண்டு ஒரு அரக்கன் தான் வந்து இந்த பக்காசூர் அப்படின்றவன் இஸ்காபத் பாண்டு புத்திர பீம் கியாதா இவனோட வதத்தை பாண்டுவுடைய மகனான பீமன் வந்து செஞ்சார் அதாவது வதம் அப்படின்றதுனா என்னென்னா சாகடிக்கிறது வத் அப்படின்னு சொல்லுவாங்க வதம்னு தமிழை சொல்லுவோம் ஸோ இவரை சாகடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டுவோடைய மகனான அதாவது ப பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவர்களுடைய பிரதர் ஓகேங்களா அதில் ஒருத்தர் தான் வந்து பீம் அப்படின்றவர் அவர் தான் வந்து இவரை சாகடிச்சது சக்ரா நகரிகா ராஜா பகுத் துர்பல் ஏக் சக்ரா அப்படின்ற ஊருடைய ராஜா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமான ஒரு ஆள் ரொம்ப வீக் பர்சன் துர்பல் அப்படின்னா வீக்குன்னா தும் ரொம்ப பலமில்லாத ஒரு பர்சன் இஸ்லேயே அதனால் ராக் அக்ஷஸ் பகாசூர் உசே தபாகர் இந்த அரக்கனான பக்காசூர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ராஜாவை வந்து ஏமாத்தி தபாகர்னால் ஏமாத்துறது ராஜா பன் பைட்டா அவனே வந்து ராஜாவாகி அந்த இதில் வந்து உட்காந்துட்டான் தட் மீன்ஸ் அந்த ராஜாவை ஏமாற்றி அந்த அரக்கன் வந்து ராஜாவாயிட்டான் பகாசுருன்ற ராஜா பகாசூருன்ற அரக்கன் ராஜாவாயிட்டான் காம்வாலோ காம் ரக்ஷா கர்த்த ஸோ அவன் தான் வந்து அந்த கிராம மக்களை வந்து காப்பாத்தி தரணும் காம் அப்படின்னா வில்லேஜ் பீப்புள் ஸோ மக் மக்களை வந்து இந்த அரக்கந்தான் வந்து காப்பாத்தி பதிலேமே அதுக்கு பதிலாக அதாவது நான் அவன் வந்து உங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிறான்ல அதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒன்று கேட்குறாராம் உசே ஏ காடி பர்ற அண்ணன் அதாவது அந்த அரக்கனுக்கு என்ன வேணுமா ஒரு வண்டி ஃபுல்லாக சாப்பாடு அண்ணன் அப்படின்னா சாப்பாடுன்னு அர்த்தம் ஒரு வண்டி ஃபுல்லாக சாப்பாடு தோ பைன்ஸ் ரெண்டு மாடு ஓகேங்களா ரெண்டு மாடு அவர் ஏக் மனுஷ அப்புறம் ஒரு மனுஷன் காணிய கேலியே தேனாகோட்டாக சாப்பிட்றதுக்காக கொடுக்கணும் ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா நான் தான் இனிமேல் உங்களை வந்து நல்லா பார்த்துக்க போகிறேன் ஸோ நான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா டெய்லி எனக்கு வந்து ஒரு வண்டி சாப்பாடு ரெண்டு மாடு அண்டு ஒரு மனுஷன் வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ஃபுட்டாக வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான் நகிதோ அப்படி இல்லைன்னா குஸ்ஸேமே கோவத்தில் வருகோங்கூ சத்தானே லகா ஜாத் லக் ஜாத்தாக அவன் என்ன பண்ணுறான்னா எல்லா மக்களையும் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறான் சதா அப்படின்னா டார்ச்சர் பண்ணுறதுன்னு அர்த்தம் இதனால கிராம மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப பயப்பட்டாங்க ஐயோ இவன் ஏதாவது நம்மளை எல்லாரையும் வந்து எதாவது பண்ணிவிடுவானும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க த்ரஸ்ட்னா பயம் தான் उसके आतंक के बारे में जानकर अवनड़िया अंदर டெரரிசம் ஓகேங்களா ஆத்தங்க் அப்படின்னா அவன் பயமுத்துற இந்த விஷயம் ஓகேங்களா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பீம் உஸ்கா அந்த கர்கி பீம் வந்து அவரை சாகடிச்சு காம்வாலும் கோ உஸ்ஸே முக்தி திலா கிராம மக்களை வந்து அவன்கிட்ட வந்து காப்பாற்றினார் முக்தி அப்படின்னா வந்து ரிலீவ் பண்ணுறதுன்னு அர்த்தம் ஸோ இவனை சாகடித்து பீம் வந்து கிராம மக்களை வந்து அரக்கன் வந்து வந்து காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட பக்காசூரோட டிப்னி வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு லெசனோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ